வணக்கங்க. அவர் மைண்ட் இஸ் அ பியூட்டிஃபுல் கார்டன் அண்ட் அவர் தாட்ஸ் ஆர் த சீட்ஸ். நம்முடைய இருதயம் மனம் ஒரு அழகான ஒரு தோட்டம். அதில் நம்முடைய நினைவுகள், நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் அதில் விதைக்கப்படுகிற விதைகள். உங்களுடைய இருதயம் ஆகிய தோட்டத்தில் நீங்கள் போடுகிற விதைகள் பூக்களாகவும் வளரலாம், முட்களாகவும் வளரலாம். அது நீங்கள் போடுகிற விதையை பொறுத்து தாங்க இருக்குது. பூக்கள் எங்கே இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு வாசனையை கொடுக்கும், அந்த இடத்தையே அழகாக்கிடும். அதே இடத்துல முட்கள் இருந்துச்சுன்னா அது வலியை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், பல காயங்களை ஏற்படுத்தும். எதை நம்ம சூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தாங்க நம்முடைய வாழ்க்கையே இருக்குது. தோட்டத்தில் செடிகள் அழகாக இருக்கணும்னு சொன்னால் சூழ்நிலைகள் மிக அவசியம்தான். தண்ணி, அந்த பூமி எல்லாமே நல்லா இருக்கணும். பட் அது எல்லாத்துக்கும் மேலே அந்த விதை தரமானதாக இருந்துச்சுன்னா விளைச்சலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்முடைய தோட்டத்தில் விதை தரமானதாக இருக்குதான்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறது. நம்ம சுற்றி எதை பார்க்குறோம், யார் கூட பேசுகிறோம், எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், எவ்ரி திங் மேட்டர்ஸுங்க. அதனால் சந்தோஷம் கொடுக்குற நன்மையானவைகளை சிந்தித்து கொண்டிருங்க. அதுவே நம்ம தோட்டத்தின் அழகாக விதையாக மாறும், அழகாக நம்ம வாழ்க்கையை மாறும். ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.